நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு தென்பொதிகை திரு ஆவினங்குடி என்று அழைக்கப்பட்ட பழனி மலையின் வியக்க வைக்கும் வரலாற்று தகவல்களையும், போகர் உருவாக்கிய தண்டாயுத பாணி சிலையின் அதிசயங்களையும் பற்றி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இப்போதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பழனிமலையின் புராண காலத்து பெயர் திரு ஆவினங்குடி. இதில் திரு என்பது லக்ஷ்மியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கு என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னி தேவனையும் குறிக்குது. இந்த ஐவரும் முருகப்பெருமான இந்த மலையில் வைத்து பூஜித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திரு ஆவினங்குடி என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுது. இந்த பழனிமலை நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்திருக்குது. இந்த பழனிமலையில் அருள் புரியும் முருகப்பெருமான் தண்டாயுத பாணி என்றும் குழந்தை வேலாயுதர்னும் அழைக்கப்படுறாரு. பழனிமலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தாருங்கிற கதை எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பழனிமலையே இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. புராணங்களின்படி ஞான பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து தனது மூத்த சகோதரனான விநாயகர் பெற்று கொண்டதால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் இந்த மலையில் வந்து தங்கிடுவார். அம்மா அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வந்த குழந்தை முருகனை சிவபெருமானும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இந்த பழனி மலையிலேயே இருக்க போவதாக முருகன் உறுதியா சொல்லிடுவார். பிற்காலத்தில் இந்த ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்தபோது, நீயே ஞான வடிவானவன் என்ற பொருள் கொண்ட பழம் நீ என்று ஔவையார் போற்றியிருக்காங்க. இதுவே காலப்போக்கில் இந்த ஸ்தலத்திற்கு பழனி என்ற பெயர் வர காரணமாகியிருக்கு. கடைச்சங்க காலத்தில் பழனி புதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும், அந்த பெயரே நாளடைவில் பழனி என்று மருவியதாகவும் அகநானூரில் கூறப்பட்டிருக்கு. அடுத்து பழனி மலையே இந்த இடத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். பழனி மலைக்கு செல்லும் வழியில் இடும்பனோட சன்னதி இருக்கும். இடும்பனுக்கு அதிகாலையில் முதல்ல பூஜை செஞ்ச பிறகுதான் மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வாங்க. முன்பொரு காலத்தில் பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தன்னோட சீடனான இடும்பாசுரனை கையிலை சென்று அங்கு முருகனுக்குரிய கந்த மலையில் காணப்படும் சிவசக்தி சுரூபமான சிவகிரி சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் தனது வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி கட்டளை விட்டிருக்காரு. இடும்பாசுரன் சிறந்த பக்திமானாக இருந்ததால் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியான இடும்பியுடன் கைலைக்கு சென்று சிவகிரி சக்திகிரி என்ற இரு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்ம தண்டத்தில் காவடியாக இரு புறங்களிலும் கட்டி தொங்கவிட்டு தோல் மீது சுமந்து கொண்டு வந்திருக்கான். இரு மலைகளையும் திருவாவினங்குடியிலேயே நிலைபெற செய்யவும் இடும்பனுக்கு அருள் புரியவும் விருப்பம் கொண்ட முருகப்பெருமான் குதிரை மீது செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்திருக்காரு. செல்லும் வழி தெரியாது தவித்து கொண்டிருந்த இடும்பனுக்கு முருகப்பெருமானை திருவாவினங்குடிக்கு அழைத்து வந்து சற்று இலைப்பாரி போகும்படி கூறியிருக்காரு. அப்படியே இடும்பனும் காவடியை இறக்கி வச்சுட்டு இலைப்பாரி இருக்காரு. மீண்டும் காவடியை தூக்க முடியாத போது சிறுவன் ஒருவன் கோவணத்து ஆண்டியாய் கையில் ஒரு சிறு தண்டை ஏந்தி குன்றின் மீது நிற்பதை கண்டிருக்காரு இடும்பன். இடும்பன் அந்த சிறுவனை நோக்கி மலையை விட்டு கீழே இறங்கும்படி கட்டளையிட்டிருக்கான். ஆனா அந்த சிறுவனோ அந்த குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாடியதால் கோபம் கொண்ட இடும்பன் அந்த சிறுவனை தாக்க முயன்று அதன் பிறகு முடியாமல் கீழே விழுந்திருக்காரு. இதை கண்டு ஓடி வந்த இடும்பனோட மனைவி இடும்பி அகத்திய முனிவரிடமும் முருகனிடமும் வேண்டிக் கொண்டதால மனமிறங்கிய முருகப்பெருமான் இடும்பனுக்கு உயிர் கொடுத்திருக்கார். இடும்பனின் சீலத்தையும் குரு பக்தியையும் மிச்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு தன்னுடைய காவல் தெய்வமாக விளங்கும் பேற்றை அளித்ததோடு இடும்பனை போன்று சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோருக்கெல்லாம் அருள்பாழிப்பதாக வாக்களிச்சிருக்காரு. அன்று முதல் முருகன் கோவில்ல காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டிருக்கு. முருகனோட மற்ற ஐந்து படைவீடுகளுக்கு இல்லாத தனி சிறப்பு இந்த பழனிமலைக்கு உண்டு. எதனாலனா பக்தர்களுக்கு நன்மை செய்யும் சக்தி கொண்ட சித்தர்களின் ரசவாத கலவையை பயன்படுத்தி நவபாஷணத்தில் முருகப்பெருமானோட சிலையை செஞ்சிருக்காரு போகர். இந்த பழனிமலையின் மீது குடிகொண்டிருக்கும் தண்டாயுத பாணி தெய்வம்தான் நவபாஷணம் என்கிற ஒன்பது வகையான விஷம் நிறைந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட சிலை. தமிழ் சித்தர்களின் முதன்மையானவர்களில் போகர் சித்தரும் ஒருவர். அஷ்டமா சித்திகளையும் கைவர பெற்றவர். 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படும் போகர் தனது சீடரும் மற்றொரு சித்தருமான புளிப்பாணியுடன் இணைந்து கன்னிவாடியில் அமைந்திருக்கும் மெய்கண்ட சித்தர் குகையில் தான் இந்த நவபாஷண சிலையை செஞ்சிருக்காரு.
பழனிமலைக்கு போகர் தவம் இருக்க வந்தபோது அன்னை பார்வதி தேவி, முருகன் மற்றும் சித்தர்களின் தலையாய சித்தரான அகத்தியர் ஆகிய மூவரின் உத்தரவின் பெயரில் பழனிமலை முருகனுக்கு நவபாஷண சிலையை வடிக்கும் பணியை போகர் மேற்கொண்டிருக்காரு. நவ என்றால் ஒன்பது, பாஷணம் என்றால் விஷம். ஒன்பது விஷங்கள் கார்முகில், ரசசெந்தூரம், வெள்ளை பாஷணம், இரத்த பாஷணம், கம்பி நவரசம், குதிரைப்பல், லிங்கம், கௌரி பாஷணம், சீதை பாஷணம் ஆகிய ஒன்பது வகையான அபூர்வ மூலிகைகளையும் விஷங்களையும் கொண்டு மிக கடினமான செய்முறைகளால் உருவாக்கப்பட்டது இந்த நவபாஷண சிலை. இந்த மூலிகைகளை இனம் கண்டறியும் திறன் பழங்கால சித்த மருத்துவர்களுக்கு கூட கிடையாதுங்கிறது தான் ரொம்ப உண்மையான விஷயம். போகர் முருகப்பெருமானோட நவபாஷண சிலையை செய்ததை மிகவும் சுவாரஸ்யமான சுவையான ஒரு தகவலா இருக்கும். முன்பொரு காலத்துல அகத்தியர் அவரை தேடி வருவோருக்கு பஷ்பம் வில்லை போன்ற மருந்துகளை அளித்து அவங்களோட நோயை குணப்படுத்தி வந்தாரு. ஆனால் போகர் என்ன பண்ணார்னா, நவபாஷணத்தையே கொடுத்து அந்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு கொடுத்திருக்காரு. அகத்தியரோட மருந்துகளால் மக்கள் சீக்கிரமாவே குணமடைஞ்சிருக்காங்க. ஆனால் போகரோட மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் இறந்தே போயிருக்காங்க. இதனால நவபாஷணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காருங்கிறது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியா இருக்குது. போகர் இந்த சிலையை செய்யறதுக்கு ஒன்பது வருடங்கள் ஆகியிருக்கு. 4000 மேற்பட்ட மூலிகைகளை கலந்து இந்த சிலையை உருவாக்கி இருக்காரு. 81 சித்தர்கள் போகரின் வழிகாட்டலின்படி நவபாஷண சிலை செய்யும் பணிக்கு உதவி இருக்காங்க. நவபாஷண மூர்த்தியை செய்து முடித்த போகர் அதை பிரதிஷ்டை செய்ய செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமுள்ள ஒரு பகுதியை தேடி இருக்காரு. அப்போதான் அதுக்கு பொருத்தமான இடமா பழனிமலை கிடைச்சிருக்கு. இந்த நவபாஷண சிலையோட சிறப்பம்சமே மனிதர்களுக்கு ஏற்படுறது மாதிரி இரவில் இந்த சிலைக்கு வியர்வை வெளியேறும். விஷத்திற்கு விஷமே மருந்து என்பது போல நவபாஷண திருமேனியிலிருந்து வெளியேறும் வியர்வை. இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படும் சந்தனம், விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றை பிரசாதமாக பெற்று சாப்பிட்ட பக்தர்களின் எல்லா விதமான உடல் நோய்களையும் தீர்க்கும் தெய்வீக சக்தி கொண்டது இந்த நவபாஷண சிலை. ராக்கால பூஜையில் முருகனின் மார்பில் தட்டை வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது. மறுநாள் அதிகாலையில் சந்தனம் களையப்படும் போது அந்த சந்தனத்தில் வியர்வை துளிகள் பச்சை நிறத்தில் ஒட்டிட்டு இருக்கும். தண்டாயுத பாணி சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள பாத்திரத்தில் வியர்வை துளிகள் சேகரிக்கப்படுது. அந்த வியர்வை துளிகளும் பச்சை நிற சந்தனமும் அறிவியலையே மிஞ்சும் மருத்துவ தன்மை கொண்டதா இருக்கு. இதை கௌபீன தீர்த்தம்னு சொல்றாங்க. இது வேறெங்கும் காண முடியாத, காண கிடைக்காத அதிசயமும் கூட. மருத்துவ குணம் நிறைந்த அபிஷேக சந்தனத்தின் மகிமை பல பக்தர்களின் நோய்களை தீர்த்து வருது. பழனிமலையிலே போகர் சித்தரின் சமாதியும் இருக்கு. அங்க இருக்க முருகன் விக்கிரகத்தில் ஒரு கிளியோட உருவமும் காணப்படுது. அது திருப்புகழ் என்று முருகனை போற்றும் பாடலை எழுதிய அருணகிரிநாதர் தான். கிளி வடிவில் இருக்கும் முருகனின் பேர் பெற்றிருக்கிறாருங்கிறது ஐதீகம். இங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய், சந்தனம், பஞ்சாமிர்தம், விபூதி என்ற 4 பொருட்களை கொண்டுதான் அபிஷேகம் செய்யறாங்க. பன்னீர் அபிஷேகம் மார்கழி மாதத்துல மட்டும் செய்யறாங்க. சந்தனம் பன்னீர் தவிர்த்து மீதி அபிஷேக பொருட்கள் எல்லாம் முருகனின் விக்கிரக தலையில் வைத்து மட்டுமே எடுக்கிறாங்க. முருகப்பெருமானின் தலையின் மீது வைத்து எடுக்கப்பட்ட சிரசு விபூதி சித்தர்களின் உத்தரவின் பேரில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அரிதான பிரசாதமா இருக்கு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சேதமடைஞ்சு போனாலும் நவபாஷணத்தில் சிலை செய்த இந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்றிருப்பதன் காரணம் சித்தர்களோட ஒரு மகிமைதான். தண்டாயுத பாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகதலிங்கம் இருக்கும். அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டணும். எதனாலனா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. அதே மாதிரி பழனியில் 2 மரகதலிங்கம் இருக்கு. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இருக்கு. இந்த இரண்டையுமே போகர் தான் பூஜை செய்ததா கூறப்படுது. பழனி முருகன் கோவிலில் விசேஷ நட்சத்திர தினங்களில் அன்ன அபிஷேகம் நடத்தப்படுது. 6 முறை முருகனுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுது. ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்த பின்பு பூக்களால் அர்ச்சனை மாலை சாற்றுவது போன்ற எதுவுமே செய்ய மாட்டாங்க. தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிர்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களுக்கு நோய்கள் நீங்கி விடுறதுங்கிறது தான் அனுபவம் பெற்றோரின் உறுதியான வாக்காய் இருந்து வருது. ஆதியில் போகரும் அவரோட சீடருமான புலிப்பாணி முனிவரும் மட்டுமே வழிபட்டு வந்த
இந்த ஞான தண்டாயுத பாணி கோவில் முதன் முதலில் சேர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டதாகவும் அதன் காரணமாக இந்த இடத்துக்கு கேரள மக்கள் அதிக அளவில் வழிபட வருவதாகவும் சொல்லப்படுது. திருவாவினங்குடி கோவில் முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அவரை தரிசிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு, சிவபெருமான், இந்திரன் முதலியோர் இங்கு வந்து கூடியதாகவும் நக்கீரர் அவரோட பாடல்களில் எழுதியிருக்காரு. இந்த திருத்தலம் முன்பொரு காலத்தில் நெல்லி வனமாக இருந்திருக்கு. அதனாலேயே இங்கு ஸ்தல விருட்சமாக நெல்லி மரம் இருக்குது. பழனி மலைக்கு எதிரில் இடும்பன் மலை என்று அழைக்கப்படும் சக்திகிரி மலையும் காணப்படுது. இங்கு முருகப்பெருமானுக்கு திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. அவை வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, திரு கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கந்த பெருமானை ஞான தண்டாயுத பாணி வடிவில் வணங்கி தரிசனம் செய்து நாமும் அருள் பெறுவோம். இந்த வீடியோல பழனியில் அருள் புரியும் தண்டாயுத சுவாமியின் வரலாற்றையும் பழனி மலையின் வரலாற்றையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க முருகனை தரிசிக்க பழனி மலைக்கு போயிருக்கீங்களா இல்லையானும் பழனியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.